यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नबद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। यति नृपति पद कमल सकल विध बन्धुम् करिषि खरिपति नगर सुचिर कृतवासम् भज हृदय कवि गतक हरिमपि चरंग क्षितिरमण चरण युग सतत कृत सेवम्। यत्पदम्भोरुगध्यान विध्वस्ता शेष कल्मष वस्तुतामुपयातोऽहम् यामुनेजम् नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुसुग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இப்பொழுது நாம் ஸ்தோத்திர ரத்னத்திலே எம்பெருமான் சீவை குண்டத்திலே எழுந்தருளியிருக்கிற நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சீவை குண்டத்திலே பெரிய பிராட்டியோரோடு கூட திருவணம் தாழ்வான் மேல் ஆதிசேஷன் மேலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஆதிசேஷனுடைய மகாத்மியங்களை இரண்டு ஸ்லோகங்களாலே சுவாமி ஆளவந்தார் சாதித்த விஷயத்தை போன வாரத்தில் பார்த்தோம். அந்த இரண்டு ஸ்லோகங்கள் தயாசகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி பணாமணி விரதமயூக மண்டல பிரகாச மனோதர திவ்யதாமணி நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாத பவாரணாதிபி சரீரபேதை ஸ்தவசேஷதங்கதை யதோசிதம் சேஷயிதீரிதே ஜனைஹி என்பதாகும். இந்த இரண்டு ஸ்லோகங்களிலே திருவணன் தாழ்வான் ஆதிசேஷன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமானுக்கு எல்லா சமயத்திலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற அனந்தன், அந்த அனந்தனுடைய பிரபாவத்தை நாம் பார்த்தோம். அதில் இரண்டாவது ஸ்லோகம் நிவாச செய்யாசன பாதுகாம்சுக பாதுகாம்சுகோபதான வருஷாந்தப வாரணாதிபிஹி என்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் அளவந்தா ஸ்தோத்திரத்திலே 40வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்லும் பொழுது இது சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பொய்கையாழ்வாருடைய ஆசுரத்தை அடியுத்து இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றோம். அதே முதல் ஸ்லோகம் தயாசகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி பணாமணி விராதமயோக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்பது திருமங்கையாழ்வார் அனுபவித்த ரீதியிலே மன்னிய பொல்வரவி சேராக இரவாய் வாழரவின் சென்னிமணி குடுமி தெய்வச்சுடன் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் என்று சொல்லுகின்ற பெரிய திருமுடலை திருவுள்ளத்தில் கொண்டு திருமங்கையாழ்வார் பாசுரத்தை திருவுள்ளத்தை கொண்டு சொல்லப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னார். இங்கேயும் பார்ப்போம், என்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுமுடியாம் நீள்கடல் என்று சொல்லிச்சு என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கணையாம் திருமார்க்கு அரவு என்பது அந்த திரு அந்த முதல் திருவந்தாதி பாசுரம். அதில் இருக்கிறது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னவன இங்க குடைன்றதுக்கு வார்த்தை இல்லை, தென்னால் குடையாம் என்று அருளி செய்தார். அது குடையாக இருக்கார் என்பதற்கு இங்கு வார்த்தை இல்லை. வருஷாதப வாரணாதிபிகி என்று அந்த குடையினுடைய காரியத்தை செயலை சொல்லி அதனால் சொல்லுகின்றார் என்று சொன்னார்.
எப்படி குடையும் குடையினுடைய செயல் என்னவாக இருக்கிறது என்ன, அது ஒரே ஒரு விஷயம்தான். வெயிலோ மழையோ பெருமாள் மேல படாத இருக்கிறதுக்காக அது சாத்திக்கிறது இருக்கு, அது கூட அது அதுதான் இங்க பண்ற வருஷாத்தப்ப வாரணாதிபிகின்னு சொன்னாக்க இரண்டு விதமாகவும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொன்னார். ஒரு சுமார் 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கூட இருக்கலாம், 20 வருஷம் முன்ன வாசல்ல சேஷவாகனத்துல பெருமாள் எழுந்திருந்தார். எழுந்திருச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு கொடை போட்டும் போனார். இப்போ என்னுடைய பையன், சின்ன பையன், அவனுக்கு 6-7 வயசு தான் இருக்கும். அப்போ அவன் கேட்டான், அப்பா கொடை போடுறதுன்றது பெருமாளுக்கு வெயில் படாது இருக்கிறதுக்கு வசந்தானே கொடை போடுறது, இங்க ஆதிசேஷனே கொடை போட்டு கொடையா அவரே ஆதிசேஷனே பெருமாளுக்கு மேல வெயில் படாதபடி பெருமாள் ஆதிசேஷன் எழுந்துள்ளிருக்க, இதுக்கு மேல 100 கொடை என்னத்துக்கு, இந்த கொடையை என்னத்துக்கு இப்ப சாத்திண்டு ஏழு பெருமாள் இது என்னத்துக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு புரியுற மாதிரி அப்ப சொல்ல முடியல. ஆனா அங்க உண்மையான விஷயம் என்னன்னா பெருமாளுக்கு இதெல்லாம் அலங்காரம், சத்திரம் சாமரம்னு இதெல்லாம் வெறும் மழை வெயிலுக்கு மாத்திரம் இல்ல. ஒரு ராஜா போறாருனாக்க ராஜாக்கு எது எதெல்லாம் அவசியமாக இருந்துருக்கோ அலங்காரமாக இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் ஒரு அந்த அதுலயும் தேவாதிராஜனாக எழுந்தருளி பிரம்மோத்சவம் கண்டருளும் பொழுது இந்த கொடைகள்லாம் பெரிய கொடையை சாத்திண்டு அந்த பெருமாள் எழுந்தருள்றதுன்றது அவருக்கு ஒரு அந்த பரிஜனங்கள்ல ஒரு செயற்கை, அந்த ரீதியில கொடையை சாத்திண்டு எழுறார் என்று சொன்னோம். இப்போ அந்த இங்க சொல்லுச்சு பெருமாளுக்கு கைங்கரியம்ன்ற ஒரே ஒரு புத்தியோட அந்த ஆதிசேஷன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அவர் எல்லாம் பெருமாள் மேல எதுவும் படக்கூடாதுன்றதுக்காக வருஷாத்தப்ப வாரணாதிபிகி அந்த மழையோ வெயிலோ எதுவும் படாத இருக்கும்படியாக இருப்பதற்காக அவர் கொடையாகவும் இருந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுகின்றார் என்று சொன்னார். யதோசித்தம் சேஷயி தீரிதே ஜனைஹி என்று சொல்லுகின்றார். யதோசித்தம் என்பதாக அதாவது உச்சிதமானபடி அவசேஷதாங்கதைஹி சரீரபேதைஹி, உனக்கு சேஷமாக இருப்பதுதான், உனக்கு அடிமைப்பட்டவர்களான பல பல ரூபங்கள், பெருமாள் என்னென்ன வேணுமோ அந்த ரூபங்கள்லாம் எடுத்துக்கிற, பெருமாளுக்கு கொடையா இருக்கணும்னா கொடையா இருந்துருக்கார், பாதுகையா இருக்கணும்னா பாதுகையாக இருந்துருக்கார், சிம்மாசனமா இருந்துருக்கார், அந்த மாதிரி பல பல உருக்களை எடுத்துக்கொண்டு உமக்கு கைங்கரியம் பண்ற. சரீரபேதைஹி சேஷயிதி ஜனைஹி ஈரிதே என்று சொல்லப்படுகின்றது. சேஷன் என்றே ஜனங்களால் சொல்லப்படுபவனுமான அனந்த போகினி ஆசீனம் திருவனந்தாழ்வான் மேலே எழுந்தருளி இருக்கின்றவர் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். இங்க சேஷ சப்தத்துக்கு பரிஷ்காரம் பண்ற வேதார்த்த சங்கிரகத்துல பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ எஸ்ய ஸ்வரூபம் சேஷஹா என்பதாக சொல்லுகின்றார். பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் என்பது, அதாவது ஒரு வஸ்து ஒருத்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது, அது அச்சேதனமாக இருக்கட்டும் சேதனமாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கலாம், இதனுடைய ஒரு உபயோகமே தனக்குன்றது இல்லாமல் அயலாருக்காகவே இருக்கக்கூடியதாக இருந்துருக்க அது அந்த வஸ்துக்கு சேஷம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளுவோமே, எடுத்துக்காட்டாக ஒரு ஃபேன் இருக்கிறது, இந்த விசிறி ஃபேன்றது மின் விசிறி இருக்க அது சுத்துறது, சுத்தினாக்க காத்து வருது. இப்போ இதனால வரக்கூடிய பலன், ஃபேன் சுத்தினா காத்து வரக்கூடிய காத்து, காத்துனாலே வரக்கூடிய அனுபவம்ன்றது இருக்க அந்த ஃபேனுக்கு இல்ல, அந்த ஃபேனுக்கு அது யார சார்ந்து இருந்துருக்கோ பரகதம் தன்னு சொகதமானதாக இல்ல, அதுக்கு சுவாமியாக இருக்கிறவனுக்குதான் அந்த ஃபேன் சுத்தத்தினால வரக்கூடிய ஒரு சந்தோஷமோ சுகமோ துக்கமோ அது ஏற்படுறது. அது
பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம், அதனுடைய செயல்பாடே தனக்குன்றது இல்லாமல் அசலாருக்கு தன்னுடைய சுவாமிக்காகவே செய்யக்கூடியதாக இருக்கின்றது எது இருக்கோ, எந்த நிலைமை எது உண்டோ அந்த நிலைமைக்கு சேகத்தம் அது என்று பெயர். அதுவே ஸ்வரூபமாக உடைய வஸ்து சேஷம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லுகின்றார். அதே மாதிரிதான் கைங்கரிய திசையிலையும் பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவமேவ எஸ் ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. திருவணம் தாழ்வானுக்கு தனக்குன்னு எதுவும் கிடையாது. தன்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று சொல்லும் பொழுது என்னால் மறுபடியாம் பாதுகையாக எழுந்திருக்கார் பெருமாள். ஆதிசேஷன் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறதுனால பெருமாளுடைய திருவடிக்கு இவர் பாதுகையாக இருப்பதனால இவருக்கு இது இல்லை, தனக்கு எதுவுமே இல்லை. பெருமாளுடைய திருவடிக்கு அதுக்கு எந்த விதமான ஒரு நோவும் ஏற்படக்கூடாது என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு கூட தான் இவர் அனந்தன் ஆதிசேஷனாக எழுந்துள்ள இருந்திருக்கார். இவருக்குன்னு தனக்குன்னு எதுவும் இல்லாமல் தன்னுடைய செயல் எதுவாக இருந்தாலும் அது எம்பெருமானுக்கே உரித்தானதாக ஆக வேண்டும் என்கிற ஒரு பரந்த நோக்குடன் இருக்கின்றமையைத்தான், அதுதான் அப்படி இருப்பதுதான் சேஷத்துவம். அதை உடையவராக சேஷன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் எழுந்தருளி இருந்திருக்கார். ஆகையால யதோசிதம் உக்தவருத்தி நிமித்தான குணம் இத்தியர்த்தகான்னார். அவருடைய செயல்பாட்டுக்கு ஏற்றதாக அவரை ஜனங்கள் எல்லோரும் சொல்றார். என்ன சொல்லுகின்றார்? சேஷன்னே சொல்லுகின்றார். ஜனைஹி இத்தேதத்து பாமர பரீட்சக சர்வலோக பிரசித்தி ஞாபனார்த்தம். ஒண்ணுமே தெரியாதவாளும் கூட அவளும் ஆதிசேஷன சேஷன் தான் சொல்றா. இவர் இப்படி கைங்கரியம் பண்றதுனால இவருக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டது, இவருக்கு பெயர் ஏற்பட்டது என்பதை அறிந்தவர்களும் கூறுகின்றார்கள். அறிந்தவர்கள் ஒண்ணுமே அறியாதவர்கள், அறியாதவர்களாக இருக்கின்ற பாமரர்கள் எல்லோராலும் அனந்தனை சேஷன் என்றே எல்லோராலும் அனந்தனை கூறுகிறார்கள் என்று சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்ததான ஒரு நிலைமை ஆதிசேஷனுக்கு இருக்கின்றது. அந்த ஆதிசேஷன் மேலே பெரிய பிராட்டியாரோடு கூட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதை அந்த இரண்டு ஸ்லோகங்களினாலே சுவாமி அளவந்தார், அருளி செய்தார். அடுத்த ஸ்லோகம் 41வது ஸ்லோகம். தாதசகா வாகனமாசனம் தஜஹ அனந்த கருட விஸ்வசேனர் என்று சொல்லக்கூடிய முறையிலே திருவணம் தாழ்வானை பற்றி இரண்டு ஸ்லோகங்கள் அருளி செய்தார். அடுத்ததாக கருத்மானை பற்றி அருளி செய்கின்றார். பெருமாள் அப்படி எழுந்தருள் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பு கருத்மான் எழுந்தருள் இருந்திருக்கார். அங்க அந்த கருத்மான் எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருக்க என்பதை அருளி செய்கின்றார். அவருடைய நிலை என்ன என்று தாச சகாவாகனம் எஸ்தேவிதானம் விஜனம் திரையே என்று அந்த கருத்மானை சொல்லுகின்றார். அவர் எப்படி திரையமய வேத மூர்த்தியாக எழுந்துள்ள இருந்திருக்க, வேதாத்மா விஹகேஸ்வர யவனிகா மாஜா ஜெகன் மோகினி. சதுஸ்லோகியிலே அருளி செய்கின்றார் திரையமயா என்பதற்கு வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று. வேதாத்மா அதாவது வேதத்தை ஆத்மாவாக உடையவன் அப்படின்னு சொல்லுமானா இவர் சரீரமாக, வேதமே சரீரமாக உடையவர். இவர் அதுல அது எப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்திலே அருளி செய்கின்றார்.
ரொம்ப அற்புதமாக இருக்கும். கருட பஞ்சாசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நேத்ரம் காயத்ரமூஜே த்ரிவிருதி சிரோ நாமதேயம் யஜும்ஷி ஷந்தாம்சங்காநிதிஜ்ஞாத்மவிரஜனிசபை விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோஸௌ ப்ருஹத் இதரகருத் தாதிருஷா தாதிருகாம்னா தபுச்சா ஸ்வச்சந்தம் நப்ரசூதாம் ஸ்ருதிசதசிகரா பிஷ்டுதாத்மா கருத்மான். சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசகத்திலே அருளி செய்த ஸ்லோகம் இதற்கு மூலமாக இருந்திருக்கிறது ஸ்ருதி, வேதம். வேதத்திலே சொல்லப்படுகிறது சுபர்ணோசி கருத்மான் என்று சொல்லப்படுகிறது. திருவருத்தே சிரோகா எத்ரஞ்சூ, இது திருவருத்தே சிரோகா எத்ரஞ்சு என்றெல்லாம் அது எப்படி இருக்கார் என்பதை சொல்லுகின்றார். அதையேதான் இங்கு சொல்லுகின்றார். தஸ்ய காயத்ரி ஜெகதீச்ச பக்ஷா பவதாம் உஷ்ணி கிருஷ்டுப்ச பிருஷ்டௌ அனுஷ்டுப்ச பங்கிஷ்ச துரியௌ ப்ருஹத்யேவ முக்திஹி அபவத் ச ஏவம் சந்தோர்சமாஸ்தாய ஏகமத்வானம் அனுசரமுத்தரான் என்பதாக சொல்லுகின்றது. சந்தோரசம், இந்த சந்தஸையே ரதமாக உடையவராக அவர் கருத்மான் எழுந்தருள்கிறார் என்று சொல்லுகின்றார். இதுல நேத்திரம் காயத்ரம் மூச்சு, அந்த கருத்மானுக்கு காயத்ரி சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ் இப்படி என்றெல்லாம் பல சந்தஸ்கள் உள்ளன வேதத்திலே. பிருஹதி சந்தஸ் எப்படி இல்ல, நேத்திரம் காயத்ரம் மூச்சு திருவதிச்ச சிரஹா, காயத்ரி சந்தஸ், காயத்ரி சந்தஸ் வந்து நேத்திரம் கண்களாக உள்ளன. திருவருதி சிரஹா, சிரஸ் வந்து அவருக்கு தலை வந்து திருவதி சந்தஸா இருந்திருக்கு. நாமதேயம் யஜுவம்சி, அவ பெயர் வந்து நாம யஜுகளா இருந்து. சந்தாம்சி அங்காணி, உடல் மொத்தம் குண்டாசிகளாக யஜுவம்சி சந்தாம்சி. திஷ்ணியாத்மகி ரஜனி சபைஹி விக்ரஹோ வாமதேவியம், அவருடைய உருவமே வாமதேவ சந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாமதேவருக்கு. இப்படி எல்லாம் பல சந்தஸ்கள், இவை வேதங்களை உருவெடுத்தவராக, அவர்தான் வேதங்களை சரீரமாக உடையவராக இருப்பவர் கருத்மான். அவரை திரையீமயகா என்று சொல்லுகின்றார். அந்த திரையீமயனாக இருந்திருக்கிற யகா, யாதொரு பெரிய திருவடி என்று சொல்லக்கூடுகின்ற கருத்மானவர், தே உனக்கு தாசா, உனக்கு அடிமையாக எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல கருத்மான் எம்பெருமானுக்கு தாசனாகவும் சகாவ தோழனாகவும் வாகனமாகவும் துவஜமாகவும் விதானமாகவும் மற்றும் விசிறியாகவும் எழுந்தருளியுள்ள ஒரு நிலைப்பாட்டை அருளி செய்கின்றார். அப்போ உபஸ்திதம் தேனப்புறோ கருத்மதா, எம்பெருமானுக்கு முன்பு அவர் கருத்மான் எழுந்தருள் இருந்திருக்கார். அவருக்கு ஒரு சிறப்பு, கருத்மானுக்கு சிறப்பே என்னன்னா, எம்பெருமானுக்கு முன்னு எழுந்தருள் இருக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அவருடைய எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட தழும்பை உடைமை, உடைத்தானவராக இருப்பது, இது ரெண்டும் கருத்மானுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பாகும். அப்படிப்பட்ட சிறப்போட எம்பெருமான் கருத்மான் எழுந்தருளுகிற அவரோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமானை என்று மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இங்கு தாசகா என்று சொன்னார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே சேஷத்துவம் சொன்னார், இங்கு தாசத்துவம் சொல்லுகின்றார். அப்ப தாச சப்தத்துக்கும் சேஷ சப்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்ற, அந்த சேகத்துவ சப்தத்தினுடைய விரிவு தான் தாச சப்தம் என்று சொல்லப்படுகிறது. சேகத்துவம் என்பது அச்சேதனத்துக்கும் இன்னொரு அச்சேதனம் சேஷமாக இருக்கலாம் என்று சொல்றது. சரி, தாசத்துவன்றது
சேதனத்தை ஒரு சேதனனை குறித்து இன்னொரு சேதனம் தான் இருக்க முடியும். இப்ப பாருங்க, இப்ப முதல்ல சொன்ன பிரகாரமே ஒரு விசிறியே எடுத்துப்போம், ஃபேன் எடுத்துப்போம். அந்த ஃபேனை எடுத்துட்டவனா ஃபேன்ல ரக்கைகள் இருக்கின்றன, இந்த பிளேடுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது சுத்தறதுக்கு இருக்கின்றன. அதெல்லாம் வந்து சேஷமாக இருக்கின்றது. எதுக்கு அந்த ஃபேனுக்கு அது சேஷமாக இருக்கின்றன? அது அந்த ரக்கையினுடைய செயல்பாடுன்றது தனிப்பட்ட செயல்பாடு கிடையாது. ஃபேனுடைய செயல்பாடு எது உண்டோ அதுக்காக ஏற்பட்டதுதான் ரக்கையினுடைய செயல்பாடு. ஆகையால பரகத, அதாவது பரார்த்த சேஷ பரார்த்தத்வாத்துன்னு சொல்லி இருக்கிறபடினால, இது பரார்த்தமாகவே இருக்கிறபடினால ஒரு அச்சேதன வஸ்து இன்னொரு அச்சேதன வஸ்துக்கும் சேஷமாக இருக்கிறதுன்றது ஒரு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மீமாம்சையில சொல்லும் பொழுது, யாகத்துல உபயோகப்படக்கூடிய பொருள்களை சொல்லும் பொழுது, எந்தெந்த பதார்த்தங்கள் எவைகளுக்கு சேஷம் என்பதை மீமாம்சகர்கள் சொல்லுகின்றனர். அந்த மாதிரியாக சேஷத்துவம் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை சொல்லச்சே அந்த சேஷத்துவம்ன்றது அது சேதனங்களுக்கும் வரலாம், அச்சேதனங்களுக்கும் வரலாம். ஆனா தாசத்துவம்ன்றது இருக்க சேதனங்களுக்கு இடத்துல மட்டுமே வரக்கூடியது. சுவாமி தாசன், அந்த சுவாமி தாச சம்பந்தம், சுவாமி தாச பாவம்ன்றது இருக்க இரண்டு சேதனங்களுக்குள்ளேதான் வர முடியுமே தவிர அச்சேதனங்களுக்குள்ள வர முடியாது. இந்த இதே ஃபேமிலியே எடுத்துட்டோம்னா கூட, இந்த பிளேடு இருக்கு, பிளேடு வந்து அந்த ஃபேனுக்கு ஒரு சேஷமாக இருந்துருக்கு, அது ஒரு பகுதியாக இருந்துருக்கு. ஆனா இதுக்கு அடிமைன்ற வார்த்தையே சொல்ல முடியாது, தாசன்ற வார்த்தையே சொல்ல முடியாது. இதுக்கு சேஷம்ன்ற வார்த்தையை வேணா சொல்லலாமே தவிர, தாசன்ற வார்த்தை எங்க வருது அப்படின்னா, ஒரு சேதனன் மற்றொரு சேதனனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கின்ற நிலைமைதான் தாசகா என்பதாக சொல்லுகின்றது. கருத்மான் எம்பெருமானுக்கு எவ்வளவோ விதமாக கைங்கரியம் செய்பவராக இருந்தாலும் கூட, அவருடைய ஸ்வரூபம், அவருடைய இயல்பு, அந்த இயல்பில் முதன்மையாக நிற்பது தாசத்துவம் தான் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் தாசா என்பதை முதலில் சொல்லுகின்றார். அத்ர பிரதமம் தாச இத்யுக்தி சகித்வாத் அவஸ்தாயாமபி ஸ்வாபாவிகஸ்ய தாசத்வஸ்ய அனபகம த்யோதனார்த்தா என்பது. இப்ப இந்த தாசத்துவத்தை முதல்ல எதுக்காக சொல்லுகின்றார் என்று சொன்னார், அவர் தோழனாகவும் வாகனமாக தோழனாக அடுத்தது சகான்றத சொல்றார், அவர் தோழனாக இருந்தாலும் கூட, சகாவாக இருந்தாலும் கூட, அந்த நண்பனாக இருக்கும் தன்மையிலும் கூட அவர் எம்பெருமானுக்கு தாசனாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக முதலில் தாசகா என்று கூறியுள்ளார். இதற்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கிறார். லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராவணாம். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுக்ரீவன் ராவணனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு விஷயம். வேல பருவத்துக்கு மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கின்றார். வானர சைன்யங்கள் எல்லாம் சேதுபந்தனம் பண்ணி லங்கைக்கு சென்று விட்டனர். அந்த லங்கைக்கு போன பிறகு இந்த வானர சைன்யங்களுடைய பராக்கிரமத்தை தெரியப்படுத்த வேண்டும் ராவணனுக்கு என்று சுக்ரீவனுக்கு ஒரு ஆசை. நாம் ஒத்தனே போய் ராவணனை அழிச்சுட்டு வரணும், ராவணனை துவந்து யுத்தம் பண்ணி ராவணனோட சண்டை போட்டு வரணும்னு ஆசை. அந்த சுவேல பருவத்தின் மேல ராமர் எழுந்தருள் இருந்துட்டு சுக்ரீவன் என்ன பண்றன்னா, யாருக்குமே சொல்ல, இங்க நேர போய் பாக்குற. இந்த ராவணனும் ராமர் சேதுபந்தம் பண்ணி கடைய சேதுவை தாண்டி கடந்து
அங்கு இருந்திருக்கிற சுவேல பருவத்தின் மேல எழுந்தொழியிருக்கிறார் என்கிற சமாச்சாரத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய அரண்மனையினுடைய உப்பருகி மொட்டமாடி அந்த மொட்டமாடியில ஏறி எப்படி எல்லாம் இருக்கா என்னன்னு பாக்கணும், எவ்வளவு கும்பல் வந்திருக்கு, எவ்வளவு குரங்கு கூட்டம் இருந்துருக்கு, அதுல என்னென்ன தெரியற மாதிரி இருந்துருக்கா, நாம ஏற்கனவே பார்த்தோமே அனுமாரை பார்த்தோமே, அந்த மாதிரி அனுமார் வந்திருக்காரா, வாலி வந்திருக்காரா, யார் வந்த சுக்ரீவன் வந்திருக்காரா, யார் வந்திருக்கா, என்ன சமாச்சாரம், அவளுடைய பலம்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக உப்பரிகையில ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாக்கச்சே அங்கு இருந்திருக்கிற ராமருக்கு யாருக்குமே சொல்லாத திடுதிப்புன்னு அங்கேருந்து போய் துபீர்னு குதிக்கிறேன். குதிச்சாக்க குதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராவணனை பிடிச்சி சிம்மாசனத்துல இருந்து கீழே தள்ளுற சுக்ரீவன். இப்படி எல்லாம் சுக்ரீவன் தள்ளிவிட்டு நீ யாரா, நீ இப்படி பண்றீங்க குரங்க அப்படின்னு கேட்கச்சு அதுக்கு பதில் சொல்ற சுக்ரீவன், நான் யாரு அப்படின்னு கேட்டவானா, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாதோஸ்மி ராட்சசா, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாதோஸ்மி ராவணன், ராவணா நான் யார் தெரியுமா, உலகத்துக்கெல்லாம் நாதனாக எழுந்திருந்திருக்கிற ராமனுக்கு தோழனாகவும் தாசனாகவும் இருப்பவன் என்று சொல்லுகின்றார். உலகத்தை ஏன்னா இங்க முன்ன தோழனை சொல்ற அப்புறம் தாசனை சொல்ற, இங்க தாசன் கருத்மானுக்கு சொல்லிச்சு தாசனம் என்ன சொல்ற அப்புறமா தோழனை சொல்ற, ரெண்டத்துக்கும் காரணம் என்னன்னா உலகத்தருடைய பார்வையிலே ராமனும் சுக்ரீவர்களும் தோழர்கள் அப்படின்னார். என்ன அங்க கூட கேக்குற, நான் சுக்ரீவனுடைய தோழனாக இருந்திருக்க சுக்ரீவனுடைய தூத்துவன் ஹனுமார் சொல்ற, வானம் நாராயணன் அப்போ சீதைக்கு நம்பிக்கை ஏற்படலையாம், சுக்ரீவன்ற ஒரு குரங்கு பெருமாள் மனுஷர், மனுஷத்துக்கும் மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்பேற்பட்ட இந்த சம்பந்தம்ன்றது எப்படி இருக்கு, நட்பு நண்பன்ற சம்பந்தம்ன்றது எப்படி ஏற்படும் அப்படின்னா, வானராணாம் நராணாஞ்ச கசமாசி சமாகமஹா என்று சீதா பிராட்டி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் அங்க நடந்த விருத்தாந்தங்கள்லாம் மொத்தத்தையும் சொல்றார் சிறிய திருவடி. அந்த மாதிரி அங்க சத்திய பிரதிஜை பண்ணுகிறார் அக்னி சாட்சிகமாக நான் உனக்கு தோழனாக இருக்கிறேன் என்று ராமர் சுக்ரீவனோட கூட அந்த தோழமை அக்னி சாட்சிகமாக அக்னி சாட்சிகமாக சத்தியத்தை பிரதிஜை பண்ணி சொல்றார் அவர். அதை முதல்ல தெரியப்படுத்துவதற்காக உலகோர்களுடைய கண்ணோட்டத்தில் தாம் தாசனாக இருந்த தோழனாக இருந்தாலும் கூட சுக்ரீவன் தோழனாக இருந்தாலும் கூட உண்மையிலே தான் அவனுக்கு தாசன்தான், சகா தாசோஸ்மி ராவண, நான் தாசனாக இருக்கின்றேன் என்று சொல்ற. அவங்க சொல்லும் பொழுது ஹனுமார் தன்னை சொல்லும் பொழுது தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்று சொல்லுகின்றார், நான் கோசலேந்திரராக இருந்திருக்கிற கோசல தேசத்துக்கு சிறந்தவராக மிகச்சிறந்தவராக விளங்குகின்ற ராவனுக்கு நான் தாசனாக இருக்கின்றேன் என்பதை அருள் செய்கின்றார். ஆகையால இந்த லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராவணா என்று அங்கு மகாராஜா மகாராஜா என்று சொல்லுகின்றார்கள் சுக்ரீவனை. மீதி பேரெல்லாம் முதலிகள்னு சொல்லுவார், லக்ஷ்மண சொல்லச்சே இளையாழ்வான்னு சொல்லிடுவா, ராமர சொல்லச்சு சக்கரவர்த்தி திருமுகன்னு சொல்றது, மகாராஜான்னு சொல்றது யாரு தெரியுமா, வேற யாரும் இல்ல இந்த குரங்கு சுக்ரீவனை தான் மகாராஜா மகாராஜான்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட மகாராஜா உலகோர்களின் கண்ணோட்டத்தில் தான் தாசம் சகாவாக இருந்தாலும் கூட உண்மையில் ராமனுக்கு நான் தாசன் தான் தாசன் என்பதை முதலில் வெளிப்படுத்துகின்றார் ராவணனுக்கு. லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராவணஹ, அந்த தாசத்துவத்தை முதல்ல சொல்லுகின்றார் தாசஹா என்று. தாச சகா வாகனமாசனம், அடுத்தது கருத்மான் எம்பெருமானுக்கு சகாவாக இருந்திருக்கிறது, தோழனாக இருந்திருக்க, இந்த தோழனாக இருந்திருக்கிறது எப்போ என்று கேட்கிறோம். வாகனமாக இருக்கிறது எல்லாம் ஆசனமாக இருந்திருக்கிறது, தாசனாக இருந்திருக்கிறதுனா சிவி குண்டத்துல இருந்திருக்கிற கருத்மான சொல்லலாம். சிவி குண்டத்துல பெருமாள் எப்போ கட்டளை இட்டாலும் அவர் கட்டளை இடுவதை செய்வதற்காகவே கண்ணெதிரிலேயே அவர் கண்ணிலே எதிரேயே
உட்கார்ந்திருக்க என்று சொல்லுகின்றோம். இப்போ நாம பார்க்கிறோம், எல்லா திவ்ய தேசங்கள்லயும் பெருமாளுக்கு எதிர வந்து கருத்மான் எழுந்தருள் இருந்திருக்கார். ஆழ்வார்களுடைய அனுபவம், தென்திருப்பேரை என்கிற ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு எதிர கருத்மான் எழுந்தருள் இருக்க, கொஞ்சம் தள்ளி எழுந்தருள் இருக்க, ஏண்டா கொஞ்சம் தள்ளி எழுந்தருள் இருக்காரு, எல்லா சன்னதியிலயும் பெருமாளுக்கு நேர் கோடு இட்ட மாதிரி பெருமாளுக்கு நேர கருத்மான் இருக்கச்சு, இங்க மாத்திரம் ஏன் தள்ளி இருக்கார் அப்படின்னா, அந்த பிள்ளை குழாங்கள் சின்ன சின்ன பசங்க, குட்டி குட்டி பசங்கள்லாம் கோபுர வாசப்படியில இந்த விளையாடுறதுக்கெல்லாம் பசங்க, அந்த பசங்க விளையாடுறத பெருமாளுக்கு பார்க்கணும்னு ஆசையம். அந்த பசங்கள்ட பெருமாளுக்கு எப்பவுமே பிரீத்தி அதிகம். அதுக்காக எதிர கருத்மான் இருக்கிறான், கருத்மான் மறைக்கிறான். இந்த மறைக்கிறதுனால கருத்மான கூட்டு சொல்றான், நீ கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கோ, நகர்ந்து உட்காந்துக்கோ, நான் இந்த பசங்க விளையாடுறத நேர பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழுக்கு நகர்ந்து இருக்கான்னு அந்த திவ்ய தேசத்துல ஐதிஹியம் சொல்லுவா. நம்மாழ்வார் பாசுரங்களும் பிள்ளை குழாங்களும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய சின்ன சின்ன பசங்களுடைய விளையாட்டு பெருமாளே ரசிக்கிறார் என்கிற விஷயத்தை நம்மாழ்வாருடைய ஒரு அனுபவத்தினாலே வந்த பாசுரத்திலே அருளி செய்கின்றார். அதே ரீதியிலே இங்க அதை அனுபவிக்கும்படியாக பெருமாள் கருத்மானை கொஞ்சம் நகர்ந்து இருக்கும்படியாக பெருமாள் நியமிச்சு பெருமாள் நகர்ந்து இருக்கார் என்று சொல்வார்கள் செந்திருப்பேரையில. இப்போ திருக்குறங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. இப்ப அடுத்த வாரம் இந்த நாளைக்கு ஏகாதசி, இதுக்கு 15 நாள் கைசிக்கு ஏகாதசி நடக்கும். அந்த திருக்குறங்குடி திவ்ய தேசத்துலதான் பிரமாதமாக இருந்துட்டு இருக்கோம். ராத்திரி எல்லாம் கைசிக புராணம் நாட்டகமாக நடிச்சு, அப்புறமா கார்த்தால கைசிக துவாதசி விசேஷமாக இருந்துட்டு இருக்கோம். அந்த திவ்ய தேசத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்க, அவருக்கு எதிர கருத்மான் எழுந்தருள் இருக்க, அந்த கருத்மான் குட்டியா இருக்கார், சின்னவரா இருக்கார். ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்பாடுவான் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறான். அந்த நம்பாடுவான் அவருடைய ஜாத்திய அனுகுணமாக சன்னதிக்கு உள்ள வந்து சேவிக்க முடியாதவராக இருந்திருக்கார். அதனால நம்பாடுவான் வெளியில வந்து சேவிச்சாருனாக்க, அவருக்கு சேவை சாய்க்கிறதுக்காக உள்ளேந்தே கர்ப்பகிரகத்திலேந்தே சேவை சாய்க்கிறதுக்காக தன் எதிரே இருந்த கருத்மானையும் சின்ன ஆகாரமாக ஆக்கிக்க சொல்லிட்டு அங்கேருந்தே நம்பாடுவானும் சேவிக்கும்படியாக இருப்பதற்காக அவர் பண்ணார் என்று அந்த ஊரில் ஐதிஹியம் சொல்லுவார். இப்படி பெருமாளுக்கு எதிரே இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிற கருத்மான் பெருமாளுக்கு சகாவாக தோழனாக இருந்திருக்கார். தாசபூதா சுதசர்வே ஹியாத்மன பரமாத்மனா என்று சிவபெருமானுடைய வார்த்தை, அதற்கு காரணம் அந்த சிவபெருமானுடைய வார்த்தையினாலே இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லோரும் இயல்பாகவே எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டது. இங்க மாத்திரமில்ல, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் அங்கு இருக்கின்ற முக்தாள் மாத்திரம், இங்கேந்து போகின்ற முக்தர்கள் மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற நித்தியர்கள் உள்பட எல்லோருமே எம்பெருமானுக்கு தாசர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை தெரியப்படுத்துவதற்காக முதலில் தாசகா என்று சொல்லிவிட்டு அடுத்தது சகா தோழனாக இருப்பதை சொல்லுகின்றார். எப்பொழுது தோழனாக இருந்த என்று பார்க்க வேண்டும். இதுக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஆச்சரியமான நிகழ்ச்சி. இதுல பார்க்கணும், யுத்தம் நடக்கிறது. இந்திர யுத்தம் நடக்கிறது. முதல்ல எல்லாம் சில ராட்சசர்கள் அழிந்து போகிறார்கள். அப்புறமா பாக்குறேன், இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் இதுவா போயிட்டு இருக்கு, நாம சீக்கிரமா ஏதனா ஒரு வழி பண்ணணும், ராமலட்சுமணர்கள் இல்லாத பண்ணணும், அதுக்காக ஏதனா என்ன வழி உண்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்திரஜித்தை அணைச்சு வைக்கிறான் ராவணன். இந்திரஜித்து பார்த்தான், இந்திரஜித்து பார்த்த உடனே சரி ராமலட்சுமணோட சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே ஒண்ணுமே இல்ல, உடனே பார்த்தா ஒரு நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, பிரயோகம் பண்ண உடனே ராமர் லட்சுமணர் எல்லாருமே சம்ஜியே இல்லாமல் அப்படியே கீழ விழுந்துட்டா. மொத்த பேரும் அந்த நாகாஸ்திரத்தினால பிரயோஜனம் மொத்தம் போய் விழுந்துட்டார். பாத்த பிரதமம் ராமஹா
வித்தோ மர்மசு மார்கணைகி புரோதாதே இந்திரஜிதா ஏன புரா சக்கரோ விநிர்ஜிதா. முதல்ல விழுந்தது ராமர் தான் விழுந்தார். தௌது குரூரேன நிகதோ ரட்சசா காமரூபிணா ஆசகிருதே சுஸ்ருவது தீவிரம் ஜலம் பிரசிரவணாவிம. அப்படியே ரத்தம் கட்டிண்டு கீழே விழுந்துட்டாளாம் ரெண்டு பேரும் இந்திரஜித்தினுடைய பானத்துல. இதனால விழுந்ததோடு இல்லாத சம்ஜையே இல்லாத வேற அவ விழுந்துட்டாளாம். ஒன்னும் பண்ண உடனே பார்த்து முடிஞ்சு போச்சு, ராமர் லட்சுமணர் விழுந்தாச்சு, இனிமே ஒண்ணுமே இனிமே அவ்வளவுதான். இந்த யுத்தம் ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு, நீ விசாரப்படாது, நீ பாட்டுக்கு சீத்தையே வச்சுருவோம், நான் எல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்திரஜித்து போய் ராவணனுக்கு சொல்லிட்டோம். இது சொன்ன உடனே உற்சாகமா பெரிய இது கொண்டாட்டம் நடக்கிறது. அத்தோட மாத்திரம் இல்ல, இதா ரெண்டு பேரும் விழுந்து கிடக்குறா. அந்த விழுந்து கிடக்கச்சு புஷ்பக விமானத்துல ஏத்திண்டு போய் சீதையை ஏத்திண்டு போய் போய் பாரு, நீ ராமன் ராமன் சொல்லிட்டு இருக்க, ராமன் வருவான், ராமன் வருவே, ராமர் வந்து இந்த லங்கையே பொடி பொடியாக ஆக்கிட்டு என்ன அழைச்சிட்டு போவேன் நீ சொல்லிட்டு இருக்கிய அந்த ராமர் தான் இங்க விழுந்து கிடக்குறே, இதோ அடிபட்டு விழுந்து கிடக்குறே, ஆகையால் நீ என்ன இனிமே என்ன பண்ணுவ, இதோ ஆய் போச்சு பாரு, உன்னுடைய கதியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்க அவரை பத்து சொல்லி சொல்லிட்டு போற. அந்த புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போற. இந்த புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டி போகச்சு அந்த சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அங்க என்ன சொல்றா தெரியுமா, ராமர் இப்படி அடிபட்டு விழுந்து கிடக்கிறேர் என்றது இருக்க அது ஒரு பெரிய, அதாவது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட இந்த அதாவது கடை 14வது வருஷத்துல தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த 13 வருஷமா ஆசிரமம், ஒவ்வொரு ஆசிரமமா ஒவ்வொரு ஆசிரமமா நாங்கள் எல்லாம் போறோம். நானும் ராமர் லட்சுமணர் மூணு பேரும் போகச்சே, அவ ரெண்டு பேரும் அங்க போகச்சே எல்லாம் அவ பெருசா கஷ்டப்படுறோம். அவ தௌதிருஷ்டா பிராதரோ தத்திர பிரவீரோ புருஷர்பௌ சரியானோ புண்டரீகாட்சோ குமாரா விவபாவகி சரதல்பகதோ வீரோ ததா பௌதோ நரர்ஷபௌ துக்கார்த்தா கருணாம் சீதா சுப்ருஷம் விலலாபகான். ஓன்னு அழறாளாம் பாவம் சீதா பிராட்டி, ஓன்னு அழுதுட்டு இது என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சு. அப்ப திருகட சொல்றாளாம், எல்லாரும் சொல்றா எனக்கு இத்தனை, நான் எத்தனை ஆசிரமங்கள் போனனோ அத்தனை ஆசிரியங்கள்லாம் அவள்லாம் சொன்னா எல்லாரும் என்ன சொல்லச்சு ஆசீர்வாதம் பண்ணச்சே, தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலி பவன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா அந்த மகர்ஷிகளுடையும் ரிஷி பத்னிகளுடையும் வாக்கு பொய்யா போயிருத்தேன்னு விசாரப்படுறாளாம். அவோ தேஜ்ய சர்வே ஹதே ராமே ஜானினோ ரிதவாதினஹா யஜ்வனோ மகிஷீங்கே மாமோஜு பத்னீம் ச சத்ரிணாம் தேஜ்ய சர்வே ஹதே ராமே ஜானினஹா ஆந்திரதவாதினஹா ஊச்சுல்லாட்சணிகாயே மாம் புத்ரிண்யவிதவேதி ச. என்னுடைய உடம்பனுடைய அங்கங்களுடைய சௌஷ்டவத்தை பார்த்து பெரியோர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீ புத்ரிணி அதாவது மகன்களை உடையவள் என்பதாக சொன்னார்கள். அதோட மாத்திரமில்ல, நீ ஒரு காலம் விதவையாக ஆக மாட்டாய், கணவனை இழந்தவளாக ஆக மாட்டாய் என்று சொன்னார்கள். அந்த சாமுத்ரிகா லட்சணத்தை கொண்டு சொன்னவர்களுடைய வார்த்தை எல்லாம் பொய்யாய்விட்டது. ஏன்னா அப்ப சீதைக்கு லவகுச்சன் பறக்கல, நான் புத்ரிணியாகவும் ஆகவில்லை, பிள்ளையை உடையவளாகவும் ஆகவில்லை, ராமர் கணக்கு இறந்தவராக ஆயிட்டார்னாக்கா தன்னுடைய சௌமங்கல்யமும் போயிடுத்து, ஆகையால அவருடைய வார்த்தைகள்லாம் பொய்யா போயிடுத்தே அப்படின்னு. அது மாத்திரமில்ல, மகர்ஷிகள்லாம் சொன்னா ராமர் எத்தனையோ யாகம் செய்ய போகின்றேர், அந்த யாகத்திலாம் நீ யாக பத்னியாக இருந்து கொண்டு அங்கு ராமருக்கு கூட இருந்து உதவி புரிய போகின்றாய் என்று சொல்லுகின்றார். அப்ப சொல்லச்சு ஒரு யாகமும் பண்ணவே இல்லையே, இங்கேயே இருந்து காட்டுல தானே இத்தனை நாளா இருந்து, அப்படி இருக்கச்சே இது அவர்களுடைய வார்த்தையும் பொய்யா போயிருச்சு. தேஜ்ய சர்வே ஹதே ராமே ஜானினஹா அன்றதவாதினஹா.
மகர்ஷிகள்லாம் பொய்யை சொன்னவர்களாக ஆயிட்டாளே, என்ன செய்யறதுன்னு சொல்லி அவ கஷ்டப்பட்டாளாம். அப்போ கூடவே வந்த திருஜட சொல்றா, இப்ப நீ ஏறி இருக்கிறது எது தெரியுமா, புஷ்பக விமானம். இந்த புஷ்பக விமானம் உன்னிடத்துல சௌமங்கல்யம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா உன்ன கீழே தள்ளிடும். சுமங்கலிகளாக இருக்கிறவாள் தான் இந்த புஷ்பக விமானத்திலேயே ஏற முடியும். இதுல இருந்தே நீ தீர்மானம் பண்ணிக்கோ, ராமர் போகல, ராமர் இன்னும் ஜீவிச்சுதான் இருந்துருக்க. ஆகையால இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம் திவ்யம் தாம் தாரயேன்னேதம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இவர்கள் இருவர்களும் ஜீவனை இழந்தவர்களாக இருப்பார்களே ஆனால், கத ஜீவித்தம்னா மரணமடைந்தவர்களாக இருப்பார்களே ஆனால், தரையே உன்னை இந்த புஷ்பக விமானம் தாங்காது. ஆகையால சாத்வம்பவ சுசுதிதிருப்தா அனுமானை சுகோதயேகி அகதோ பசு காக்குஸ்தௌ ஸ்னேக தேதது பிரவீமிதே. உனக்கு நான் நட்புரிமை தோழியாக நான் இருப்பதனாலே, உன்னிடம் நட்பு பூண்டு இருப்பதனாலே நான் இதை சொல்லுகின்றேன். ராமர் லக்ஷ்மணர்கள் இரண்டு பேருமே இதுவரைக்கிலும் இறக்கவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாயாக என்று சொல்லுகின்றார். அப்பொழுது பட்டு போயிட்டா, ஒரு விதமா சமாதானம் பண்ணிட்டு சீதா பிராட்சி பட்டு போயிட்டா புஷ்பகமானத்துல. ஆனா ராமர் இன்னும் விழுந்துதான் கிடக்கிறேன். விழுந்து கிடக்கச்சு கருத்மான் எழுந்தெழுகிற. அந்த கருத்மான் வந்து தபஸ்வர்ணா காக்குஸ்தௌ ஸ்பிருஷ்டா பிரத்யபிநந்தித விமமர்சித பாணிபியாம் முகே சந்திரசமப்ரபே வைணதேயேன சம்ஸ்பிருஷ்டா தயோ சம்சருகு ப்ருவாணா சம்ருருகு வ்ரணா அப்படின்னு அப்படியே ரத்தமா கொட்டிட்டு இருக்குது. இது பாக்குற அங்கேருந்து வைணதேயர் வர, கருத்மான் வர, கருத்மான் வந்து அவரை அப்படியே தடவி கொடுக்கிறாராம். தத்தகா சுபர்ணா காக்குஸ்தௌ ஸ்பிருஷ்ட்வா பிரத்யபிநந்தித விமமர்சித பாணிபியாம் முகே சந்திரமுக பிரபே. அந்த கருத்மான் தன்னுடைய ரெக்கைகளால அந்த ராமலட்சுமண ரெண்டு பேரையும் தொட்டுட்டு அந்த முகத்துல அப்படியே ரத்தம்லாம் கொட்டின் இருக்க அதெல்லாம் தொடச்சு விடுறாராம். தொடச்சு விட்டுட்டு அந்த திருமுக மண்டலத்தை பாக்கிறாராம். பார்த்த உடனே கண்ணை திறந்து பாக்கிறாராம் ராமர். அது பார்த்த உடனே பழையபடி ஆயிடுத்தான். எல்லா ரணங்களும் தாவளையாகி எல்லாம் ஆச்சரியமா பழையபடியா ராமரும் லக்ஷ்மணரும் எழுந்துட்டாளாம். எழுந்த பிற்பாடு அவர் கேக்கிறாராம். ராமர் கேக்கிறார், நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ற. பவத் பிரசாதா வியதனம் ராவணி பிரபவம் மகது உபாயேனம் வியதிக்ராந்தோ சீக்கிரஞ்ச பலினோ கிருத்தோ யதா தாத்தம் தசரதம் யதாஜிஞ்ச பிதாமகம் ததா பவந்த மாசாத்ய ஹ்ருதயம் மே பிரசீததி. நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அடிபட்டு விழுந்து கிடக்கின்றோம், இப்படி இருக்கச்சே உன்னுடைய அனுகிரகத்தினால கருத்மானை பார்த்து ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ராமர் தன்னை சாதாரண ஒரு மனுஷனாக நினைத்து கொண்டு இருப்பதனால அப்படி அபிநயம் பண்றதுனால கருத்மானை பார்த்து சொல்றான், கேக்குறவ நீ யாருன்னு தெரியலையே எனக்கு, உம்முடைய அனுகிரகத்தினால இந்த இந்திரஜித்தினாலே அடிபட்ட நாங்கள் பழையபடி ஆயிட்டோம். இந்த அடியெல்லாம் ரணம்லாம் தவளை ஆயிடுச்சு. அது மாத்திரமில்ல, பெரிய பராக்கிரமசாலியாகவும் பழையபடியும் அதுக்கு மேலேயும் ஆயிட்டோம். ஏற்கனவே இருந்த பலத்தை காட்டிலும் இப்ப இன்னும் அதிக பலசாலிகளாக நாங்க ஆயிட்டோம். நீர் யாருன்னு தெரியல, எங்க அப்பா தசரதர் இருந்தாருனாக்க அந்த தசரதர் இப்படிப்பட்ட பரிவோடு என்னென்ன நடந்திருந்திருப்ப, என் அப்பா தசரதர் போல நீர் ஒரு காரியம் பண்ணிருக்காரு, நீர் யாருன்னு தெரியலையே, உமக்கு உமா நினைச்சாலே எனக்கு சந்தோஷம் ஏற்படுறது என்று சொல்ற. கோபவான் ரூப சம்பன்னா திவ்யாஸ்திரா நிலேபனா வசானோ விரஜே வஸ்திரே திவ்யாபரண போஷிதா. அங்க கருத்மான் எழுந்துருளச்சேயே கூட திவ்யமான ஆபரணங்களையும் திவ்யமான வஸ்திரங்களையும் சமர்ப்பிச்சுதான் கருத்மான் எழுதுற. அப்படி போறத பார்த்த உடனே நீர் யார் என்று அவரை பார்த்த கோபவான்னு கேக்குற. இந்த கோபவான்னு கேக்கிறதுக்கு பதில் சொல்ற,
அஹம் சகா தே காகுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்டர கருத்மானிஹ சம்ப்ராப்த யுவயோ சாஹ்ய காரணாபி. அஹம் சகா தே, நான் உனக்கு சகாவாக இருக்கிறவன், தோழனாக இருந்திருக்கவன், உனக்கு மிகவும் விருப்பமான பிரீத்தி பாத்திரமானவன் பிரியகா, பகிஷ்டரகா பிராணகா, பிராணகா பகிஷ்டரகா, உனக்கு பிராணனாக இருக்கின்றவன் பகிஷ்டரகா பிராணகா. பிராணன்றது அந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது, ஆனா வெளியில உன்னுடைய பிராணன் வெளியில சஞ்சரிக்கிறது, உன்னுடைய பிராணன் மாதிரி நிலையில நான் இருந்துட்டு இருக்கவன் என்று சொல்லுகின்றார். அததான் இந்த இடத்துல தாச சகா, சகா என்கிற வார்த்தையினாலே தோழனாக இருப்பதை சொல்லுகின்றார். தாச சகா வாகனமாதனந்த சகா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ற, சமானமான எண்ணம் உடையவர் தான் தோழர், ஒத்த கருத்தை உடையவர்கள் தான் தோழர்களாக நண்பர்களாக இருக்க முடியும். எனக்கு வேற ஒரு கருத்து அவளுக்கு வேற ஒரு கருத்தா இருந்ததுன்னா நண்பர்களாக இருக்கவே முடியாது. இந்த ஒத்த கருத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ஒரு லோக இயல்பிலேயே பார்க்குமே, எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னு இருக்கா, இப்படி ஃபுட்பால் ஒத்தனம் பிடிக்கும்னா இருந்து கிரிக்கெட் பிடிக்கணும்னா டிவி வச்சா சண்டை தான் உருவாகுது. நான் கிரிக்கெட் பார்க்கணும்னு அவன் ஃபுட்பால் பார்க்கணும்னு சொல்லுவான், இது போகும். இந்த ஒரு அல்பமான விஷயத்திலேயே ஒத்த கருத்து இல்லாதவர்கள் மீதி விஷயத்துலாம் எப்படி ஒத்த கருத்தை உடையவர்களாக ஆகப் போகிறார்கள்? ஒத்த கருத்தை உடையவர்களாக இருப்பவர்கள் தான் தோழர்களாக இருக்க போறார். பெருமாளுக்கும் பைனதையர்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கருத்மானுக்கும் எந்த விஷயத்துல ஒத்த கருத்து இருந்திருக்கு? அவர் சுவாமியா இருந்திருக்கார், இவர் தாசனாக இருந்திருக்கார், இதுல இவருக்குன்னு ஒரு கருத்தும் இல்லாத இருந்திருக்கச்சே, ஒத்த கருத்தை உடையவராக இருந்திருக்கிற இவர் தகாவாக இருந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? எப்படின்னா பெருமாள் லோக ரக்ஷணம் உலகத்துல இருப்பவர்கள் அனைவரையும் ரக்ஷணம் பண்ணணும்னு நினைச்சாருனாக்கா அதே எண்ணத்தோடயே இவர் இருந்திருக்கார். நாமளும் நினைச்சோம் இந்த காரியத்தையே பெருமாள் நியமிச்சுட்டாரே, அதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப நாம கூட ஒருத்தருக்கு தாசனாக இருக்கும் பொழுது சில சில செயல்களிலே நாம நம்மள பெருமாள் அவ பெரியவா நியமிச்சாள்னாக்கா அந்த காரியத்தை செய்யலாம்னு நமக்கு ஆசையா இருந்துட்டு இருக்கோம். அதுல நாம எதை நினைக்கிறோமோ அதே விஷயத்தையே சுவாமியா இருக்கிறவ அதை நீ செய்யன்னு சொல்லி நியமிச்சுட்டாருனாக்க அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், நாமளும் ஆசைப்பட்டோம், இதுவும் நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இது இந்த கருத்மான் விஷயத்துல என்னன்னா பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதையே இவரும் நினைக்கிறவராக இருந்துட்டு இருக்கார். அந்த சேத்தன ரட்சணத்துல பெருமாள் நினைக்கிறேன், இவெல்லாம் ரட்சணம் பண்ணணும் நினைக்கிறார், அதையே தான் கருத்மான் நினைக்கிறார். இப்படி ஒத்த கருத்தை உடையவர்களாக இருப்பதனாலேயே பெருமாளும் பைனதையரும் கருத்மானும் சகா என்று சொல்லப்படுகிறார். அந்த தோழமை என்பது ஒரு அபிநயம்தான், உண்மையிலே அவருக்கு அடிமையாக தாசனாகத்தான் கருத்மான் எழுந்தருள் இருக்கிறார். அந்த கருத்மான் தோழனான நிலையிலும் கூட தாசனாகவே எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்துகின்றார். தாச சகா வாகனம், அடுத்தது வாகனமாக இருந்திருக்கார். வாகனம் அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் இங்கு அங்கு சஞ்சரிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வாகனம். எல்லாருக்கும் அவளுக்கு இருக்கு, நாமெல்லாம் கார் வச்சுருக்கோம், ஸ்கூட்டர் வச்சுருக்கோம், சைக்கிள் வச்சுருக்கோம், இதெல்லாம் இருந்துருக்கு. ஒரு வாகனமும் இல்லாத போயிட்டு போனாக்கா நாம எப்படி இருக்கோம் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத போயிட்டுன்னா நடந்து போறது தான் இது, இதுதான் இப்படி இருந்துருக்கு. ஆனா பெருமாளுக்கு வாகனமாக இருந்திருக்கவர் கருத்மான். இப்போ ஒரு ராஜா ஒரு தேர்ல ஏறி போகணும் அப்படின்னாக்கா அது தேர் ஓணும், தேருக்கு அது ஓட்டுறதுக்கு தேர் வாகன் ஓணும், தேரோட்டி ஓணும், குதிரைகள் ஓணும், கடிவாளம் ஓணும், குதிரையெல்லாம் கண்ணாப்பின்னான்னு போகாது இருக்கிறது, குதிரை கடிவாளம் ஓணும், சாட்டை ஓணும், எல்லாம் ஓணும். அதுக்கு மேல அந்த தேர் எப்படி போகும் அப்படின்னா தரையில தான் போகும், சமுத்திரத்துலாம் போகாது, அது சமுத்திரத்துல போகாது, ஆகாசத்துல போகாது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. தசரதர்னு தசரதருக்கு பேரு, எட்டு திக்கிலும்
அவருடைய தேர் எல்லா பக்கமும் போகுமா? 10 திக்கிலையும் போகக்கூடியது, 8 திக்கு மேல கீழே எல்லா பக்கமும் போகக்கூடிய தேர் ஓட்டி போகக்கூடியவராக இருந்திருந்தவர். ஆகையாலதான் அவருக்கு தசரதர்னு பேரு. ஆகையாலதான் தேவேந்திரனுக்கு கூட சம்பராசரனை அழிக்கிறதுல உறுதுணையாக இருந்ததுனாலே அவருக்கு தசரதருக்கு விசேஷம். அங்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் எல்லா பக்கமும் போகும். ஆனா பொதுவாக பார்த்தோம்னா ஒரு தேருன்றது என்னன்னா இத்தனை சாதனங்களோட இருந்துட்டு அதுக்கு மேல போறதா இருக்கணும், அப்படிதான் அதுக்கு தேராகும். ஆனா கருத்மான் தேராக இருந்துருக்க இவரை ஓட்டுறதுக்கு சாரதி வாண்டான், கடிவாளம் வாண்டான், குதிரை வாண்டான், எதுவுமே வேணாம், எல்லாமாவே இவரே தான் இருந்துருக்க. யுதி விஜய ரதஹாம் யுக்ய யோகான பேட்சஹாம். சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்திலே அருளி செய்கின்றார், யுதி விஜய ரதஹாம், இந்த தேர்ல ஏறிட்டு போனாலே எல்லாரும் ஜெயிச்சுடுறான்னு அர்த்தம் கிடையாது. அது பராக்கிரம, இப்ப ராவணனும் தான் தேர்ல வந்தான், ராமர் வெறும் தரையில தான் இருந்தார். ஆனா ராவணனுடைய தேரெல்லாம் அழிச்சுட்டு ராமர் அந்த அவன் அழிச்சிட்டு கட்சியில அந்த ராவணனை தரையில நிக்க வச்சார். ராஜாதிராஜன் சொல்லி இந்த ராவணனையும் தரையில நிக்க வச்ச. ஆகையால தேர்ல வந்ததுனாலயே எல்லாரும் ஜெயிச்சுடுறான்னு அர்த்தம் கிடையாது. ஆனா கருத்மான் நாகம்பீர தேர் மேல போனாக்க எப்பவும் ஜெயந்தானம், இது விஜயரதமாக இருந்திருக்கோம். ஆகையால இது வாகனம் யுதி விஜய ரதா யுக்ய யோகான பேட்சா. இதுக்காக ஒரு குதிரை வாண்டாம், அந்த குதிரையெல்லாம் சேர்றதுக்கு ஒரு நகத்தடி, ரெண்டு மாடு ரட்டமாட்டு வண்டி போறதுனாக்கா அதுக்கு ஒரு நகத்தடி போட்டு இந்த ரெண்டு மாட்டையும் சேர்த்து இது பண்ணுவாள், அந்த மாதிரி பிணைக்கிறதுக்கு வாண்டாம், கடிவாளம் வாண்டாம், எதுவுமே வாண்டாம், இப்படிப்பட்டவராக இருந்திருக்க. இதுக்கு எல்லாம் இவருடைய வேகமும் மாகுவுக்கு வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வேகத்துல போறவர் அவர். அப்போ வாகனம் என்பதை சொல்லுகின்றார். இவர் வாகனமாக இருந்திருக்க துவஜம். அதுக்கடுத்தது இன்னும் இதுல நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. தொதங்கு சம்மர்த்த கிணாங்க சோபினான்ற இடத்துல பட்டர் எப்படி சொல்றாரோ அந்த பட்டருடைய அனுபவத்தை நாம கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அடுத்ததாக சொல்ல போறோம். இவருடைய ஒவ்வொரு இடத்துலயும் கஜேந்திரனுக்கு கஜேந்திர ரட்சையும் போது கஜேந்திரனுக்கு என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடும்னு ஒரு கவலை. அதுல வரச்சு இவர் எப்படி போய் பெருமாளை அழைச்சிட்டு போனார்ன்றத சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல சாய்கிறார். உஷா தக்ஷாந்த கஸ்ய என்கிற ஸ்லோகத்துல எல்லாருடைய கவலைகளையும் நீக்குவதாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருக்கே பெரிய கவலையாக இருந்திருக்கு கஜேந்திர ஆழ்வானுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு. அந்த கவலையையும் போக்கடிப்பவராக உபகாரம் பண்ணுவராக இவர் இருந்தார் என்று சொல்லுகின்றார். இப்படி வாகனமாக இருந்திருக்க ஒண்ணு. அடுத்தது ஆசனம். என்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சொல்லப்படினால எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய ஆசனமாக எழுந்தொழி இருந்திருக்க என்று சொல்றார். துவஜமாக எழுந்தருளி இருந்திருக்கார். கருடத்வஜ என்று எம்பெருமானுக்கு பேரு. கருடத்வஜன்னு பேர் இருந்திருக்கிறது கருடனை கொண்டு. அவருக்கு யார் துவஜமாக இருந்திருக்காருன்னு கருடனுடைய கருடத்வஜத்தை உடையவராக இருந்திருக்கவர் யாருன்னா பெருமாள் தான். அது கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகா என்று சொன்ன சுவாமி தேசிகன் கருட தண்டகத்துக்கு முடிச்சு. கருடத்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானை சந்தோஷத்தை எம்பெருமானின் சந்தோஷத்தின் பொருட்டு கருட தண்டகமானது சொல்லப்பட்டது என்று சொல்ல. இது அந்த கொடி ஆலயங்கள்ல இந்த துவஜம்ன்றது இருக்க. இப்போ துவஜாரோகணம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பிரம்மோத்சவம் எல்லாம் பண்ற. அந்த பிரம்மோத்சவம் எல்லாம் பண்ணச்சே அந்த துவஜ பட்டத்துல கருடனுடைய சித்திரம் தான் எழுதியிருக்கும். அந்த கருடனுடைய சித்திரத்தை எழுதி அந்த துவஜப்பட்டத்துக்கு எல்லா இடத்துலயும் திருவீதி பிரதட்சணங்கள்லாம் ஆகும். திருவேங்கனுடைய அந்த சன்னதியில துவஜாரோகணத்துக்கு முன்ன ஒரு புறப்பாடு நடக்கும். பெருமாள் எழுந்துருளுவே இந்த பெருமாள் உபய நாச்சிமாரோட ஆச்சரியமான புறப்பாடு எழுந்துருளுச்சு. அதுக்கு முன்ன அனந்தகருட விஸ்வசேனாலாம் எழுந்துருளுவா. அனந்தகர அதுக்கு முன்ன துவஜப்பட்டத்துக்கு பிரதட்சணமா பெருமாளோட கூட துவஜப்பட்டத்துக்கு பிரதட்சணமா வேலை பண்ணிட்டு போவா. அதுக்கப்புறமா தான் கொடி ஏறும். அந்த துவஜப்பட்டம் ஆச்சரியமா அதுல கருத்மான் நல்லா தெரியும் பிரத்யட்சமா. அந்த கருத்மான் போட்டிருக்கும்.
வாகனமாதனந்தஜஹாயஸ்தேவிதானம் வெஜனம் த்ரயீமயஹ. அப்புறம் விதானமாக இருந்திருக்க அப்படின்னா, விதானம்ன்றது மேல்கட்டு. அது மேல்கட்டுன்றது மேல மேல இருந்திருக்கிற பூக்குந்தல். வினதைத்திரவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவான். இது நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பாரித்தது. இது பெருமாளுக்கு பெருமாள் வந்துட்டே இருக்க வந்துட்டே இருக்கே ஒரு மேலாப்பு மேல்கட்டு ஒன்னு வரணுமே, என்ன பண்றது அப்படின்னா, யாரும் இல்ல பெருமாள் எப்படி வந்தாருனாக்கா அவர் விதானமாக இருந்திருப்பாராம். கண்ணன் எழுந்தருளினார்னாக்கா மேல விதானமாக கருத்மான் எழுந்தருளுகிறார் என்று சொல்றார். இது அவதார காலத்திலையும் அப்பப்போ கைங்கரியம் செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். அந்த கருத்மானுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, அந்த கருத்மானை பார்த்தாலே எல்லா பாப்பமும் போயிடும் அந்த கருத்மானுக்கு. அந்த கருத்மானுடைய குரலை கேட்டோம்னாக்கா அது விசேஷம். அதையில அது கருத்மானுடைய குரலை கேட்டு கருத்மானை பார்த்தோம்னாலே கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லுவோம். இது கருத்மான்ற ஒரு பட்சி இருக்க, அதாவது கழுத்துல வெள்ளையா இருக்கும், கழுகு மாதிரி இருந்துருக்கும், கழுத்துல வெள்ளையா இருந்துருக்கிறது கருத்மான்னு சொல்லுவோம். அந்த பட்சியே இப்போ காணாமல் போயிட்டு, ஸ்ரீரங்கத்துல இருக்கும், காஞ்சிபுரத்துல இருக்கும், நாவல் பாக்கத்துலதான் நான் பாத்திருக்கேன், இந்த மாதிரி மலத்துல இருக்கும். கிங்கின்னு ஒரு கச்சித்துனாக்கா உடனே ஓ கருத்மானுடைய சப்தண்டா இதே கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லணும், அடுத்தது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும்னு எனக்கு சின்ன பசங்களை இருக்கே சொல்லியிருக்கா. அந்த கருத்மான்றதே போயிருக்க அந்த பட்சியே பார்க்கவே முடியல. இதெல்லாம் இந்த ஆதுனிகத்தினுடைய ஒரு இது எல்லாத்தையும் அழிக்க வந்தது. இந்த எப்போ அந்த செல்போன் டவர் வந்ததோ அதுல இருந்து பார்த்தோம்னா குருவியே தம்பிடுறதில்லை. சின்ன சின்ன குருவி ஊக்குருவின்னு சொல்லிட்டு இருப்பா, அந்த சின்ன குருவிகளே தம்பிடுறதே இல்லை. அதெல்லாம் அடிச்சு விடுறதோ என்னமோ தெரியல, இதனுடைய வைப்ரேஷன்னால செல்போன் டவர்ல இருந்து வர்றது. இந்த கிராமங்கள்ல பார்த்தோம்னா, அதுவும் செல்போன் டவர் இருக்கிற ஊர்ல பார்த்தோம்னா கட்டாயம் குருவியே பார்க்க முடியாது. இது இந்த காலத்துல இல்லாதே போயிட்டு. ஆனா இது கருத்மானுடைய விசேஷம். கருத்மான்ற பட்சி நான் சமீபத்தில் சீரங்கத்துக்கு போயிருக்கே அங்க காவிரி கரையில பார்த்தேன் நானு, கருத்மான் பட்சி இருந்த இன்னும் சில இடங்கள்லயும் சில கிராமங்கள்ல இருக்கு. முன்ன மாதிரி அவ்வளவு தம்படுறது இல்ல கருத்மான்றது. அந்த கருத்மானுக்கு விசேஷம் என்னன்னா, அந்த சப்தத்தை கேட்டாலும் பட்சியை பார்த்தாலே பரம பாவனம், அன்னைக்கு பெரிய புண்ணியம் பண்ணதாக இருந்திருக்கு. எஸ்தே விதானம் வேதனம் த்ரயீமயா, அந்த கருத்மான் வேதனமாக விசிறியாக இருந்திருக்கார். அது தூரேந்து விசிறினா காத்தே வராது, ரொம்ப கிட்ட விசிறினாக்கா மூச்சே விட முடியாது. இது ரெண்டும் இல்லாமல் எப்படி இருந்தா பெருமாளுக்கு உகப்பாக இருக்குமோ அப்படி விசிறுபவராக பெருமாள் இருந்திருக்க. இப்படிப்பட்ட பல நிலைப்பாடுகளோடு கூடிய கருத்மான் பெருமாளுக்கு முன்பாக எழுந்தருளியுள்ளார். அவருக்கு அலங்காரமாக என்ன இருக்கிறது என்பதை உத்தரார்த்தத்திலே சுவாமி அளவந்தார் சாதிக்கின்றார். அதை அடுத்த வாரத்திலே விவரிப்போம். இப்ப ஏற்பட்ட வேதாத்மாவாகவும் எழுந்தருளி இருக்கின்ற வேதத்தை சரீரமாகவும் ஆத்மாவாகவும் உடைய கருத்மானுடைய அனுகிரகமும், அந்த கருடத்வஜனாக எழுந்துள்ள இருக்கின்ற எம்பெருமானுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய மீதி பாகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.